இருக்கிறவங்க கிட்ட உதவி பண்ணணுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கிறதில்ல, உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிட்ட அதிகமாக பணம் இருக்கிறதில்ல. இது நம்ம நாட்டோட இல்லை இல்லை உலகத்தோட சொல்லப்படாத விதி. மிடில் கிளாஸ் லைஃப்பில் வாழ்கிற எல்லாருக்குமே தெரியும், தான் ஆசைப்பட்ட பொருளை வாங்கணும்னா எவ்வளோ கஷ்டப்படணும், எவ்வளோ உழைக்கணும் அப்படின்னு. ஆனால் ஒரு சில பேருக்கு அப்படி கஷ்டப்பட்டும் ஒரு சில பொருட்கள் கிடைக்காது. சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு பெரிய செலிபிரிட்டியாக இப்போ வளர்ந்து நிற்கிறவர் தான் நம்மளோட பாலா. கஷ்டம்னா அவருக்கு என்னன்னு நல்லாவே தெரியும். நம்ம தான் நல்ல இடத்துக்கு வந்துட்டோமே, இதுக்கப்புறம் நம்ம உண்டு, நம்ம லைஃப் உண்டுன்னு இல்லாமல் யார் யாரெல்லாம் இன்னும் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தேடி தேடி தன்னோட சொந்த பணத்துலேருந்து உதவி பண்ணுறாரு பாலா. இந்த எண்ணம் எல்லா செலிபிரிட்டிஸ்க்கும் இருக்கிறது இல்லை. வழக்கம் போல் நம்மளோட பாலா என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளியான ஒரு இளைஞர், தான் எங்கேயுமே வெளியில் போக முடியல, வெளி உலகத்தை பார்க்க முடியல, நான் வெளியில் போகிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வாகனமோ ஏதாச்சும் ஒன்று கிடச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை ஒன்று வச்சிருக்காரு. இது நம்ம பாலாவோட காதுக்கு போகுது. கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம பாலா உடனே ஆக்டிவா பைக்கை வாங்கிட்டு வந்து அவருக்கு சர்ப்ரைஸாக பரிசளிச்சிட்டாரு. இதை பார்த்த அந்த மாற்றுத்திறனாளி இளைஞர் டக்குன்னு பாலாவோட காலில் விழுந்து கண்ணீர் விட்டு கதறி அழுதுருக்காரு. உதவின்னு கேட்டால் ஓடுற இந்த காலத்தில் நான் கேட்காமலே வந்து செஞ்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவும் எமோஷ்னலாக பேசியிருக்காரு. நம்ம பாலாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு கான்செப்ட் தான் நினைக்கிறேன், எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை மனிதர்களை சம்பாதிச்சோங்கிறது தான் முக்கியம். இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு.